அனைவருக்கும் வணக்கம். 12 லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் அதிர்ஷ்டம் யார் தருவார், எந்த கிரகம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தர கடமைப்பட்டிருக்கிறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதிர்ஷ்டம்ன்றது எல்லோ மனிதருமே ஏதேனும் ஒரு வகையில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் எல்லாருக்குமே அந்த அதிர்ஷ்டம் கிடைச்சிருந்தான்னா கண்டிப்பாக இல்லை. அதிர்ஷ்டத்தை நம்ம எப்படி வரையறுக்கலாம்? உதாரணத்திற்கு ஒரு நிறுவனத்திலே கடைகோடி எம்ப்ளாயா ஒரு ஜாதகர் வேலை பார்க்குறார். ரொம்ப கடைகோடியில் இருக்கிறவருடைய மாத ஊதியம் ஒரு 10,000 ரூபாய் இருக்கு. அவருடைய பணி என்பது ஒரு மிகச்சிறிய வேலைன்னு வச்சுக்கலாம். ரொம்ப பெரிய பணிலாம் இல்லை. டெய்லியும் ஆஃபீஸ்லேருந்து இருக்கக்கூடிய ஃபைலெல்லாம் எடுத்துகிட்டு போய் மேனேஜர்கிட்ட கொடுக்கணும். இதுதான் அவருடைய பணி. அவருக்கு மாத ஊதியம் 10,000 ரூபாய். அந்த ஜாதகருக்கு அதிர்ஷ்டம் வேலை செஞ்சால் என்ன பண்ணணும்? நிறைய கேள்விகள் இருக்கலாம். அதிர்ஷ்டம் வேலை செஞ்சால் உடனடியாக அந்த ஜாதகருக்கு பெரிய பெரிய மாறுபட்ட பலனை கொடுத்துருவோம்னு? அப்படி இல்லை. அந்த கடைகோடியில் வேலை செய்தவருக்கு அதிர்ஷ்டம் வேலை செய்யும் பொழுது அவர் என் நிறுவனத்தில் வேலை செய்தாரோ அதை விட பன்மடங்கு உயரிய ரெவன்யூ கொண்ட நிறுவனத்தில் அதே வேலையை செய்வார். ஆனால் இங்கே 10,000 வாங்கியிருப்பார், அங்கே 1,00,000 வாங்குவார். இதுதான் வித்தியாசம் அதிர்ஷ்டம் என்பது. அதிர்ஷ்டம் ஒரு ஜாதகருக்கு வேலை செய்யும் பொழுது அவருடைய பணி சிறிதாயினும் அவருடைய ஊதியம் அதிகரிக்கும் அல்லது அவருடைய வருமானம் அதிகரிக்கும். இதை தான் நம்ம அதிர்ஷ்டம்ன்றோம். இந்த அதிர்ஷ்டம்ன்ற டேகை எளிதில் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உதாரணம் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட அதிர்ஷ்டம். அதை மற்றொரு உதாரணத்திற்கு சொல்லணும்னா, நீங்கள் எந்த கடைகோடியில் வேலை செய்தாலும் ஒரு டிரைவராக இருக்கிறீங்க, ஒரு சாதாரணமாக சொந்தமாக கார் வைத்து ஓட்டுறதுக்கு, ஓலா உபர் இது போன்ற சொந்த நிறுவனங்களில் ஓட்டு, ப்ரைவேட் நிறுவனங்களில் ஓட்டுங்க, அல்லது ஓனாகவே ஓட்டினா கூட அது டிரைவர்ன்ற மரியாதையும், ஒரு அரசியல்வாதிகளுக்கோ அல்லது ஆளுமை மிகுந்த நிறுவனங்களில் முதலாளிகளுக்கோ வாகனம் இயக்கும் பொழுது அதனுடைய வேல்யூ அதிகம். அதுபோல ஒவ்வொரு மனிதனுக்கும் தன் வேலையை உயர்நிலையில் செய்வதை அதிர்ஷ்டம் உறுதிப்படுத்துகிறது. தன்னுடைய வேலையை, தன் தொழிலை உயர்நிலையில் செய்வதை அதிர்ஷ்டம் தான் உறுதிப்படுத்துது. அப்போ அதிர்ஷ்டம் எல்லார் மனிதனுக்குமே தேவை. உதாரணத்திற்கு மற்றொரு சிறு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நிறைய பேர் வந்து தன்னுள்ளே நினச்சிக்கக்கூடிய விஷயம், நம்மளிடம் திறமை இல்லை, நம்மளிடம் பெரிதளவும் பொட்டான்சியலாக கேப்பபிலிட்டி இல்லாததால் தான் நம்ம இந்த நிலையில் இருக்கணும். நிறைய தன்னுள்ளே கஷ்டப்படுறவங்களுக்கான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, ஒரு சாதாரண நிலை உங்களுடைய ஜாதகத்தில் கிரகம் அதிர்ஷ்டத்தை வெளிப்படுத்தி விட்டால், ஒரு உதாரணத்திற்கு ஒரு நிறுவனத்தில் ஒரு மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு சொச்சு போடுறது கூட வேலையாக இருக்கும். அந்த சொச்சு போடுறது கூட 2,00,000 சம்பளம் கொடுக்கக்கூடிய உயர்நிலையை அதிர்ஷ்டம் கொடுத்துரும். அதனால் இந்த உலகில் யாருக்கும் திறமையோ எந்த நிலையிலோ வந்து கிரகங்கள் தான் கொடுக்குது. உங்களுடைய திறமையை நீங்கள் யார் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்ன்றதை கிரகம் தான் செய்யுது. அப்படி அந்த கிரகம் அதிர்ஷ்டமாக செயல்படும் பொழுது எல்லோருக்குமே வெற்றி நிச்சயம். இன்னும் உங்களுக்கு அறிய உங்களுக்கு பெரிய கல்விகள் தேவையில்லை, பெரிய வித்தை பயில தேவையில்லை. ஒரு அதிர்ஷ்டம் என்ற ஒரு டேக், அதிர்ஷ்டம்ன்ற ஒரு கிரகம் வேலை செய்தால் மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுடைய வாழ்க்கையை ஒரு மேல் தளத்திற்கு கொண்டு போய் சேர்த்துடும். அப்படி இருக்கும்பொழுது 12 லக்னத்திற்கும் எந்த கிரகம் அதிர்ஷ்டம் தரும் அதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பொதுவாகவே இயல்பாக எல்லா கிரகமே அதிர்ஷ்ட கிரகம்னு சொல்லிடுறோம். பொதுவெளிகளில் பார்க்கும்பொழுது குரு அதிர்ஷ்டம், சுக்கரன் அதிர்ஷ்டம், புதன் அதிர்ஷ்டம்னு. ஆனால் இயல்பாக ஒவ்வொரு லக்னத்திற்கும் அதிர்ஷ்ட கிரகங்கள் என்று ஒன்று உண்டு. அந்த கிரகம் மட்டும்தான் அதிர்ஷ்டத்தை தரும், உங்களுடைய வாழ்க்கையிலே உயர்நிலையை கொண்டு போய் சேர்க்கும். அந்த வகையில் 12 லக்ன அதிர்ஷ்ட கிரகங்களை பார்க்கலாம். வீடியோ பதிவிற்கு முன்பு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதருக்கு அமைய போறதில்லை. ஜோதிடம் உறுதிப்படுத்துகிறது, அறிவியலும் உறுதிப்படுத்துகிறது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதருக்கு அமைய போறதில்லை. எப்படி என்றால், கிரகங்களை மையமாக வைத்து தான் ஜோதிட பலன் கொடுக்கிறோம். அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தில் கிரகங்கள் எந்த சுழண்டு கொண்டே இருக்கிறதோ மீண்டும் அந்த இடத்தை அடைய போறதில்லை. அப்ப கிரகங்களும் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு மனிதரை போல இன்னொரு மனிதருக்கு வாழ்க்கை அமைய போறதில்லை. ஒவ்வொருவரும் யூனிக்கானவர்கள், ஒவ்வொருவரும் தனித்துவமை வாய்ந்தவர்கள் தான். யாரோடும் யாரையும் ஒப்பிடக்கூடாது. அதுபோல் யோகமாக திசையில பயணப்படும் பொழுது பெரும் முயற்சியோ பெரும் யூகங்களோ மேற்கொள்ளனா கூட சமூகத்திலே பெயர் புகழ் அங்கீகாரம் கிடைச்சிடும். அவயோகமாக திசையிலே பயணப்படும் பொழுது ரொம்ப எஃபர்ட், பெரும் யூகம் பெரும் முயற்சிகள் மேற்கொண்டாலும் தோல்விகள் தான் இருக்கும். அதுபோல் ஒரு இடத்தில் தங்கி நிற்கக்கூடிய சூழலே அதிகமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க அதிர்ஷ்டத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதுபோல் ஒரு ஆன்மா, இதையும் சொல்ல கடமைப்படுறோம். ஆன்மாவை நித்தியம் செய்வதற்கு யோகமகா திசையிலே பயணப்படுறீங்கன்னா எல்லா மனிதரிடமும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பழகணும். அவயோகமகா திசையிலே பயணப்படுபவர்கள் அமைதி பொறுமையுடன் செயல்படுறோம். அதிர்ஷ்டத்திற்கான மிக முக்கிய கிரகத்தை நாம் சொல்கிறோம். இந்த கிரகத்தை உங்களுடைய ஜாதகங்களில் வலுவாக இருந்து விட்டால் நீங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாகவும் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடியவர்களாகவும் இருப்பீர்கள். அந்த வகையில் காலபுருஷனுடைய முதல் வீடு மேஷ லக்னத்தில் யாரெல்லாம் ஜனனிச்சிருக்கிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்ற மிகப்பெரிய மன மகிழ்ச்சியையும் ஒரு உயரிய பொருளாதாரத்தையும் கொடுப்பவர் 5ஆம் இடத்ததிபதி. 5ஆம் இடத்ததிபதியான சூரியன் மட்டும்தான்
மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறார். அதற்கு அடுத்த படிநிலைகள்ல குரு பகவான் கொடுக்கிறார். மேஷத்திற்கு இருவர் மட்டும்தான், சூரியன் முதல் நிலையில் அதிர்ஷ்டத்தையும் அடுத்த நிலையில குரு. இந்த ரெண்டு கிரகங்களுடைய திசாக்களோ புத்தி காலகட்டமோ உங்களுக்கு நடக்குதுன்னா அவர்கள் என் நிலையில் இருந்தாலும் ஏதேனும் உங்களுக்கு ஆதாயத்தை தருவார், உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்து செல்வார். சூரியன் தான் முதன்மை அதிர்ஷ்டத்தையும் அதன் பிறகு குரு பகவானும் கொடுக்கிறார். மேஷ லக்னத்திற்கு இந்த ரெண்டு கிரகங்கள் தான், மற்றபடி எந்த கிரகங்களும் உங்களை மிகப்பெரிய சமூக பின்னணியிலோ அல்லது மிகப்பெரிய பொருளாதார பின்னணியிலோ கொண்டு போய் சேர்க்க போவதில்லை. இந்த கிரகங்களோடு இணைந்த பார்த்த கிரகங்கள் அந்த அதிர்ஷ்டத்தேக பெற்றுத்தரும். ஸோ ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, எந்த கிரகம் பெரிய அதிர்ஷ்டத்தை தரும், உயர்நிலையில் உங்களுடைய பொருளாதாரத்தையும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் உங்களுடைய சூழலையும் மாற்றுவதற்கு மிக முக்கிய அதிர்ஷ்ட கிரகங்களாக ரிஷபத்திற்கு முதன்மையாக புதன் பகவான் விளங்குகிறார். முதன்மையாக புதன் பகவான் விளங்குகிறார், அதன் பிறகு சனி பகவான் விளங்குகிறார். ரெண்டே கிரகங்கள் தான், புதனும் சனியும். இந்த இருவருடைய தசை காலகட்டங்களோ அல்லது எந்த திசை நடந்தாலும், புத்தி காலகட்டம் எந்த புத்தி நடந்தாலும் அந்தர காலகட்டம் உங்களுக்கு உதவி புரிகிறது. அதற்கு விதியாக அவர் ஏதேனும் ஒரு வகையில ஸ்தான பலம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கிரகம் அதிர்ஷ்டத்தை தருகிறது. அந்த அதிர்ஷ்டத்தின் மூலியமாக உங்களுடைய அங்கீகாரம் சூழ்நிலை சற்று உயர்நிலையை அடையும். அதுபோல மிதுன லக்னத்திலே பிறந்திருக்கிறீங்க, யாரு எங்களை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகின்றார்னா, முதன்மையாக அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிலையில சுக்கர பகவான் வருகிறார். அடுத்தபடி நிலைகள்ல சனி பகவான் வருகிறார். இந்த இரண்டு கிரகங்கள் தான் முதன்மையான அதிர்ஷ்டத்தையும் முதன்மையான முன்னேற்றத்தையும் கொடுக்க போகிறது. அதுபோல கடக லக்னத்திலே பிறந்திருக்கிறீங்க, மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரணும், மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளை தரணும்னா செவ்வாய் பகவானும் குரு பகவானும் தான் மிகப்பெரிய வெற்றியையும் மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் கொடுக்க போகிறார். சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, யாரெல்லாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க முடியும், யாரெல்லாம் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளை கொடுக்க முடியும்னா, இரண்டு கிரகங்கள் செவ்வாயும் குரு பகவானும் தான் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் வெற்றி வாய்ப்புகளையும் கொடுக்க போகிறது. இந்த கிரகங்களுடைய தசா புத்தி அந்தர காலகட்டம் தான் உங்களுக்கு உயர்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுபோல கன்னியா லக்னத்திலே பிறந்திருக்கிறீங்க, எந்த கிரகம் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் வெற்றி வாய்ப்பையும் கொடுக்கணும், சனி பகவான் முதன்மையாகவும் அதன் பிறகு சுக்கர பகவானும் கன்னியா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை பெற்று தருகிறார். துலாம் லக்னத்திலே பிறந்திருக்கிறீங்க, எந்த கிரகம் அதிர்ஷ்டம் கொடுக்கிறது, சனி பகவான் முதன்மையாகவும் புதன் பகவான் இரண்டாம் தரமாகவும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறார்கள். இந்த ரெண்டு கிரகம் தான் உங்களுடைய அதிர்ஷ்ட கிரகம், இந்த ரெண்டு கிரகங்கள் தான் உங்களுடைய அதிர்ஷ்டத்திலே வெற்றி பெற செய்ய போகிறது. விருச்சகத்துல பிறந்திருக்கிறீங்க, எந்தெந்த கிரகம் யோகத்தை செய்யணும், எந்த கிரகம் மிகப்பெரிய நல்ல பலனை கொடுக்க கடமைப்பட்டு இருக்கிறது. விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த லக்னத்துல பிறந்தவர்கள், குருவும் சந்திரனும் முதன்மை அதிர்ஷ்டசாலிகள், குரு பகவான் முதன்மையும் அதனை அடுத்த பிறகு சந்திரன். இந்த இரண்டு கிரகங்கள் உங்களுடைய ஜாதகத்துல வலுவாருதுன்னா, வலுவா இருந்து தசாபுத்தி காலகட்டங்கள் இதோடு தொடர்பு கொள்ளும் பொழுது நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவீர்கள். தனுசு லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, யார் முதன்மை நிலை அதிர்ஷ்டத்தை செய்வார், செவ்வாய் முதன்மை நிலை அதிர்ஷ்டத்தையும் அதன் அடுத்த நிலையில சூரிய பகவானும் செய்கிறார்கள். செவ்வாய் சூரியன் இந்த இரண்டு கிரகங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையிலே அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறது. மகர லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, யார் அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும், சுக்கிரன் முதன்மையான அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறார். அதன் அடுத்த படி நிலைகள்ல புதன் பகவான் அதிர்ஷ்டத்தை கொடுக்க கடமை பற்றி இருக்கிறார். இந்த ரெண்டு கிரகங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறது. கும்பத்தில் பிறந்திருக்கிறீங்க, யார் முதன்மை நிலை அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறார், சுக்கிரன் முதன்மையிலும் புதன் அடுத்த நிலையிலும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறார். இந்த ரெண்டு கிரகம் தான், சுக்கிரனும் புதன் தான் கும்பத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர்கள். மற்றபடி கோச்சாரத்துல எந்த கிரகம் குருவை சொன்னாலும் கண்டிப்பா பெரிய பலன்லாம் கிடைக்க போறதில்ல, குருவினால்லாம் அதையும் குறைவாகத்தான் இருக்கும். சுக்கிரன் புதன் இவர்கள் தான் முதன்மை. மீன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, எந்த கிரகம் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை செய்யணும், மீனத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் முதன்மையாகவும் செவ்வாய் அடுத்த நிலையிலும் அதிர்ஷ்டத்தை தருகிறது. இந்த இரண்டு கிரகங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையிலே அதிர்ஷ்டம் தருகிறது. ஸோ மேற்சொன்ன இந்த லக்ன ரீதியில அதிர்ஷ்ட கிரகங்களோடு எந்த கிரகம் தொடர்பு கொண்டிருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி காலகட்டமும் வெற்றியை கொடுக்கும். அதற்கு முதன்மையான அமைவு அதிர்ஷ்ட கிரகங்கள் எப்பொழுதுமே ஸ்தான பலத்தை பெறணும். ஸ்தான பலம் என்பது உச்சநிலையோ நீசபங்கம் பெற்ற நிலையிலோ ஆட்சி பெற்ற நிலையிலோ வர்க்கோத்தமம் பெற்ற நிலை திருப்பலம் பெற்ற நிலை இது போன்ற நட்பு நிலை இது போன்ற ஸ்தான பலத்தோடு இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன், நன்றி.